வணக்கம். நவங்க ரெண்டு ஒரு ஃபேவரட் ரன் கேமிங் சேனல் நம்ம சேனல் பார்க்க ஒரு விஷயம், ஒரு செம்மையான ரேங்க் மேட்ச் தான். வேற அளவில் ஒரு ரேங்க் மேட்ச்ல ரெண்டு ரேங்க் மேட்ச் பார்க்க போறோம். இந்த இடத்துல வரங்க செம்ம கூட்டம் வராங்க. நான் கரெக்டாக அப்படியே இறங்கியிருக்கேன். ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க, ப்ரோமோ வேற லெவலில் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் மேட்ச் இருந்துச்சு. செம்ம மேட்ச், சும்மா மரண மேட்சாக போயிருக்கும். மேட்ச் பாருங்க, இறங்கணும்னு ஏகே. இந்த ட்ரெஸ் செம்மையாக தான் இருக்கு, பட் எனக்கு இன்னமும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். பட் எனக்கு மட்டும் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் அப்படி இருக்கா தெரியல. ஒருத்தன் ஓடுறான் சம்மடி, வேக வேகமாக இறுக்கி வச்சு ஓடுறான், அப்பயும் அடித்தோம் பட் வேலை. பட் அவன் என்ன திருப்பி அடிக்கிறான், அவன் ஒருத்தன்லாம் அந்த இடத்துல வேற எவனும் ஒருத்தர் இருக்கான், அது கிளியராக தெரிஞ்சிருச்சு. சரி மேலே போகலான்னு பார்த்தா இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏறனோடனே ஏழு ஒருத்தன் நாக் பண்ணிட்டான். மேலே இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. கீழே உட்காந்துடிக்கிறானுங்க, செம்ம ஷாட் வையும் உட்காந்துடுச்சா. ஏழு ஒருத்தன் நாக் பண்ணிட்டாங்க. நேரம் நான் கீழே விழுந்திருப்பேன், பட் ரெண்டு கில் இந்த இடத்துல மட்டும் செம்ம அடி பொழுது கட்டிட்டோம். ஓகே சூப்பர் 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 கலகியாச்சு. இறனோடனே ரெண்டு விக்கெட்டு தூக்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இப்போ புதுசாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இட்லி குண்டான ஒன்று வாங்கியிருக்கேன். அது என்ன இட்லி குண்டான்னு கேட்குறீங்களா, அது இனிமேல் வர வீடியோவில் பார்ப்பீங்க. புதுசாக ஒரு குங்கு பாண்டா வாங்கியிருக்கேன். வாங்கினது மட்டும் இல்லாமல் அதுக்கு பேர் இட்லி குண்டா அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். கூடி சீக்கிரத்தில் அந்த வீடியோஸ்லாம் வரும். இன்றைக்கி மதியம் தான் வாங்கினேன். வாங்கிட்டு அந்த வீடியோலாம் போடுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஐயோ ஒருத்தர் சொல்கிறான் செம்ம, எப்படி குளோவல் போட முடியுங்களா. ஆனால் குளோவல் போட்டு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது, ஏன் சொல்லுங்கள். அதுக்கு காரணம் இது தான். இப்போ பாருங்கள் வரும். ஒருத்தன் ஓடி வந்துகிட்டே இருந்தால் செம்மடி அடிச்சிட்டான். எப்படி சொல்கிறது, நான் எதிர்பார்க்கணும், ஐயோ நான் வண்டியிலே ஏறலை, ஏன் வண்டியிலே ஏறுதுன்னு தெரியல. இதுதான் செம்ம இரிட்டேட்டிங் மூமெண்ட்டாக இருக்கும். நம்ம மேலே ஏறலாம் நினைப்போம், பார்த்தா வண்டியில் போய் உட்காந்துருவோம். சரி ஓகே, இந்த இடத்துல சண்டை முடிஞ்சிருச்சு போல். எல்லாரையும் போட்டாங்க நம்ம ஆளுங்க. நான் கொஞ்சம் லேட்டாக இருந்துட்டேன். ஓகே, ரோஸ் தான் ஒரு ஆப் வந்திருக்கு. இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு 50 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 50 எடுத்துக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொருத்தரும் இன்வைட் பண்ணிங்கன்னா இன்வைட் பண்ணுறது ஒரு ஆளுக்கு 6 கிடைக்கும். செம்மையான ஆப்பு, வேணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது புதுசாக ஒரு நியூ யூசருக்கான ஈவெண்ட்டு. இதில் போனீங்கனாலும் காசு எடுக்கலாம். முதல் நாள் 25 ரூபாயும், மறுநாள் யூஸ் பண்ணிங்கன்னா மறுநாள் ஒரு 25 ரூபாயும், ஆக மொத்தம் 50 கிடைக்கும். இந்த ஒரு ஆப்லேயே 50 கிடைக்கும். இதை வச்சு நீங்கள் எலைட் பாஸ் போட்டுக்கலாம். அடுத்த மாதம் எலைட் பாஸ் ஃப்ரீ தான். ஸோ அதுக்கு அடுத்த மாதத்துக்கு தேவைன்னா நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரீசார்ஜ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டுமே இல்லாமல் இந்த ஆப்புக்கு இந்த கோடு முக்கியம். இந்த கோடு போடுங்க, அது கோட் கேட்கும். அந்த கோடு கண்டிப்பாக ரெஃபரல் கோடு போட்டால் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இது ரோஸ் அண்ட் ஆஃபை இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். செம்ம இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே நல்லது, மேலே போகலாம். ஒரு இனிமி மேலே சிக்கிட்டான். இப்போ தான் அந்த ப்ரோமோடைய மூமெண்ட்டு செம்மையாக தெரிவி விடுவோம் பாருங்கள். எல்லாமே ப்ரோ பிளேயர்ஸாக சும்மா தெரிவி விட்ருப்பேன். வேறு லெவலில் போகும் மேட்ச். வா 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 வா, நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ ஆப் சொல்லுங்கள் ப்ரோ, ஆப் இருந்தால் தான் எப்படி சொல்கிறது எலைட் பாஸ்க்கு ஃப்ரீ ஆப் வேணும் அப்படி சொல்லிட்டு. அதனால தான் அதுக்கு முன்னாடி தான் 10 தான் கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா 50 தெரிவிக்க விட்றாங்க, 50 கொடுக்க போகிறாங்க. முதல்ல சுடுறான், அவன் வெளியே வரத்து முடியாது, சுட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தீங்களா. எனக்கு அவன் ஷார்ட் கன் வச்சிருக்கான், ரெண்டு பேரும் ஐயோ உள்ளே ஓடுறான் சாவ போகிறேன். இல்லை இல்லை, செம்ம காற்றுலேயே திருப்பி விட்டேன். செம்மையாக இருந்துச்சுலாம் அந்த மூமெண்ட்டு. பட் எனக்கு வெறும் அப்படியே குறைச்சி வச்சிட்டானுங்க. குறைச்சிட்டனால அவனை விடக்கூடாது, எனக்கு அவனுக்கு ஹெல்த் ரிவ்யூ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். எனக்கு அவன் உள்ளே இருக்கான் இல்லையா, அதனால். ஸோ நம்ம வெளியே வந்துடலாம். தூரத்தை ஏறி வரான் செம்மடி. ஏன் ரெண்டு பேரும் நாக் பண்ணிட்டானுங்க, க்ளோஸ் பண்ணிட்டேன். சொறிவியாச்சில்ல, போய் நம்ம ஆளுங்களை காப்பாற்றிடலாம். இந்த இடத்துல எனக்கு மட்டும் 3 கில் தெருக்கி விட்ருக்கோம். அது என்ன தெருக்கி விட்றோம் தெருக்கி விட்றோன்னு பேசுறீங்களா. மேட்ச் அந்தளவுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. பார்க்கலாம் பார்க்கலாம். ரெண்டு பேரையும் காப்பாற்றிச்சு. காப்பாற்றிட்டு நம்ம ஆளுங்களை முதல்ல நான் மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி அவங்கள எல்லாரும் ஏற்றி விட்றேன். ஏற்றி விட்றேன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன வேணால் தாக்கினாலும் காப்பாற்றிடுவாங்களா. நம்ம ஆள் இன்னொருத்தர் இங்கே இருக்காரா, நோ மெர்சி அருள். ஓகே ப்ரோ, ரெண்டு பேருக்கும் ஃபுல்லாக ஆக்கி விட்டுடலாம். என்ன ஏறவே மாட்டேங்குது. ஓகே, அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஏற்றிட்டேன். இப்போ நான் ஏற்றுறது தான் கரெக்டாக இருக்கும். மெடிக்கெட் போடுறது ஜோன் கிளம்ப போகுது. இன்னும் 20 செகண்ட் தான் இருக்குது, அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மெடிக்கெட்டை ஃபுல்லாக்கிட்டு அப்படியே சகப்புக்கு சகப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது என்னடா இட்லி குண்டா அப்படின்னு நினைக்கிறீங்க. குங்கு ஃபண்டாக்கு தான் பேர் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அது என்ன பேர், இனிமேல் பண்ணுற கேமரியெல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அந்த குங்கு ஃபண்டா வச்சு தான் எல்லா மேட்சும் முடிக்கலான்னு இருக்கேன். ஓகே, ஓடிக்கொண்டே இருப்போம். எதனா இருக்கா அப்படின்றத தேடிக்கலாம். ஜோன் கிளம்பிருச்சு. குளோவால் சூப்பர். குளோவால் எப்போவுமே இம்பார்ட்டன்ட். குளோவால் எடுத்துங்க. எஸ்எம்ஜிக்கு தேவை. ஓடுறா ஓடிடா 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 ஓடிடலாம். இந்த இடத்துல அடிப்பானுங்க பாருங்கள், சும்மா மரண காட்டு காட்டுவானுங்க. நோய் இதெல்லாம் போட்டு எனக்கு ஆம குட்டி நவுந்து போகிற மாதிரியே இருக்குது. அசைஞ்சு அசைஞ்சு போகிற மாதிரி, வேகமாக ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அது எனக்கு மட்டும் இருக்கா இல்லை இந்த ட்ரெஸ் போகிற எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னு தெரியல. யாரா எதுவுமே ட்ரெஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குது. அதாவது இது வேகமாக போகாமல் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கா அப்படின்றத சொல்லலாம். ஒரு சிலர் மூமெண்ட் ஃபீஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மூமெண்ட் ஸ்பீடு உண்மையாகவே கம்மியாக இருக்கா இல்லை, நமக்கு மட்டும் எனக்கு மட்டும் தோணுதா ஐயோ உனக்கு அடிக்கிறான். குளோவில் போட்டுறாப்பா, ரெண்டு குளோவில் அவசரத்தில் போட்டுவிட்டேன். நல்லத்தான் அங்கேருந்து அடிக்கிற அடியை பார்த்தா குளோவல் உடஞ்சிரும். எனக்கு அந்தளவுக்கு ஃபோர்ஸ் அடிக்கிறானுங்க. கிளியராக திட்டுது, அவன் அடிக்கிற அடியிலே தெரியுது அவன் யார் அப்படின்றது. புல்லட் வர வேகத்தை வச்சே சொல்கிறோம்பா, அவன் ரத்தம் பார்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரி தான். அங்கே பாருங்கள், ஒரே அடியில் குறைச்சிட்டான். அப்படியே சொல்லி குளோவல் போகலன்னா செத்துருப்பேன். போட்டாச்சு. அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். நான் அடித்தான், ஆனால் வேலை எனக்கு ரேஞ்சு கிடைக்கல. 5-6 போய் தான் ஆனால் அவன் அடிக்கிறான். எனக்கு அடிக்க ஐயோ நம்பர் சார் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முடிச்சாச்சு முடிச்சாச்சு. ஆனால் அடிக்கிறவனுங்க வெயிட் அடிக்கிறானுங்க.
செம்மையான டேஞ்சர் காய்ஸும் எதுவும் ஒருத்த கீழே இருக்கானுங்க, செம்ம அடி அடிக்கிறானுங்க. இப்போ நம்ம ஒளியர் தான் கரெக்டு, இந்த சமயத்தில் வெளியே நின்று அடிக்கிறது இங்கே பாருங்கள், சும்மா கிராஸ் ஆகிறதுக்காண்டே சூரிய விட்டானுங்க. ஒரு ஜியோ மெடிக்கேட் தான் இருக்குது, அதை போட்டுப்போம், வேறு வழி இல்லை. ஜோன் கீழே போகுது, இப்போவே மூவ்மெண்ட் ஆகி வந்துடணும், எல்லாம் லாஸ்ட் ஜோன் ப்ரூஃப் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் செம்மடி என்னத்துக்கு அவன் வீழ்ந்துருக்கணும், ஆனால் விழாம போயிட்டான், எனக்கு நாக்குவில்லை, ஆ செத்துட்டானோ. பட் எனக்கு கில் கிடைக்காமல் போச்சு, அடிச்சிருக்கலாம் கில்லை, கில்லு கிடைக்காமல் போயிருச்சு. இப்போ நான் பண்ண தப்பே இந்த இடத்துல ஒளிஞ்சினது தான், ஆனால் இவனுக்கு ஏறி வந்துட்டானுங்க கீழே இருந்து. இப்போ நான் கீழே போய் ஆகணும், வேறு வழி இல்லை, சரி ஓடி தான் ஆகணும். ஓடும்போதே அப்படியே முடிச்சிட்டானுங்க, கீழே இறங்கும்போதே ஆல்ரெடி ஹெல்த்து குறையும். பட் கீழே இறங்கிட்டேன் எப்படியோ ஒரு வழியாக இறங்கி தர்ஷனை நாக் பண்ணிட்டாங்க, நான் உயிரோட இருக்கலாம், அவன் நாக் தான் ஆகும். ஸோ சேட், பின்னாடி இருந்தாச்சுன்னா முன்னாடி இருந்தாச்சு தெரியல, முன்னாடி இருந்தாச்சிருக்கான் குளோஸ், இவனுங்க தான் எல்லாமே ஹீரோயிக் பிளேயர்ஸு. சரி எதுவும் டீம் டேஞ்சர் செம்மாடி வச்சானுங்க, மேட்ச் முடிஞ்சிச்சு, ரிவெஞ்ச். ஓகே என்னடா அதுக்குள்ளே மேட்ச் முடிச்சிச்சு பாருங்களா, இது ஒரு மேட்ச் தான், நான் சொன்னல ரெண்டு மேட்ச் நடக்கும் சொல்லிட்டு, இதுலேயும் ஒரு சம்மான் வந்திருக்கும், ப்ரோமோ இன்னொரு சம்மான் வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ளா அது பாருங்க. இப்போது இறங்குறேன், இப்போலாம் இந்த வீடு தான் இறங்குறது, இறங்கினோடனே ஒருத்தர் பின்னாடி கீழே இறங்கினானுங்கன்னு தெரியும், அவனுங்க உடனே மேலே ஏறி வருவானு நான் எதிர்பார்க்கல, அது ஓடுறான் பாருங்க, ஓடிட்டான் உள்ளே ஓடிப்பேன், எல்லாமே ப்ரோயல் ஃபிஸ்ட்டு ஃபிஸ்ட்டு போட வரான், அப்படியே க்ளோஸ் பண்ணு, ஒருத்தன் க்ளோஸு ரெண்டு பேர் க்ளோஸு, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், அவனே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அடிச்சா கீழே இருக்காங்க தெரியும், அவனுக்கு போயிடுச்சு ஃபோக்கஸ் ஃபுல்லாக நாக் ஆயிருவனுக்கு. பட் என் ஆள் உடனே வந்து காப்பாற்றினார் இல்லை, வேறு லெவல்லு, இந்தியன் ஆகாஷா கேஎஸ், இந்தியன் கேஎஸ், இந்தியா கேஎஸ், சாம சாம சம்மடிவிட் சம்மடிவிட், வேறு லெவல் வேறு லெவல், க்ளோஸ் பண்ணு எல்லாரையும், முச்சு விடு முச்சு விடு அச்சு விடு, அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கணும், அதான் லாங்குன்னு எதுவுமே கிடைக்கலையே, கன்னு தான் அவனையும் சாவ போகிறானுங்க, அப்படி தானே கேட்குறீங்க, சரி ஓகே விடுங்க, என்கிட்ட மெடிக்கட்டும் இல்லை, ஒன்று ஒன்று தான் இருக்குது போட்டுக்கலாம் அதை. கேஜி வுல்ஃப் சம வுல்ஃப் நல்ல வுல்ஃப் அட்டா பவிக்கல, எனக்கு போட்டதை யாரோ தூக்கிட்டீங்களாடா, அது கீழே கீழே வந்துருச்சா, ஓகே நல்லது, முதல்ல மெடிக்கெட் போட்டுக்கோ தம்பி, மெடிக்கெட் போட்டு அப்புறம் என்னென்ன பண்ண, ஐயோ ஏன் ஒருத்தனை போட்டாங்க கீழே, சரி க்ளோவால் போட்டு போட்டு ஓட்டான் போல, பயந்தான் உங்களுக்கு, மெடிக்கெட் ஒன்று போடுறேன்னு சொன்னோம், அதனால தான் கீழே திருப்பி வந்தேன், ஹெச்பி ஃபுல்லாக இருக்கு, கீழே ஓடிடலாம். இந்த வீட்டுக்கு வந்தோம், ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம் அப்படிலாம் தெரியாது, ஆனால் வந்தோம் இந்த இடத்துல பாருங்க, செம்ம அடி அடிக்கிறான் பட்னு சொரு அப்படியே திடீர்னு கீழே உக்காண்டான் பார்த்தீங்களா, செம்ம பாஸ்ட் எப்படி சொல்கிறது, ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க பார்த்தியா, அதுதான் கீழே உட்காந்துனா, பட் புல்லட் காலி ஆயிடுச்சு எங்களை, M60 வச்சு முடித்தோம் கடைசியில், இருந்தாலும் நம்ம ஆளுங்க வந்து காப்பாற்றிருப்பாங்க, இருந்தாலும் காப்பாற்றுறது நல்ல விஷயம் தானே, முடிச்சு விட்டுருப்பான் அவன் உட்காந்த பார்த்தீங்களா திடீர்னு, அதுதான் திடீர்னு உட்காந்தாலோ இல்லை ஜம்ப் பண்ணி அடித்தாலோ ஆப்போனண்டாலோ உங்களை சரியாக அடிக்க முடியாது, நீங்கள் அடிக்கிற ஷாட் அவன் மேலே விழாது, இட்ஸ் அ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படி சொல்லுவாங்க, யூஸ் பண்ணி பாருங்கள், சம்டைம்ஸ் இட் வில் பி ஒர்க். ஓகே இந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடக்கும், அது சம்பவம் என்னென்னா, இங்கே வந்தேன் பொருள் எடுக்கலான்னு தான் எடுத்துகிட்டு, சரி சும்மா தானே இருக்கும், கையில் இருக்கிற லேண்ட்மைனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகலாம், எவனா வந்தால் விழுவான்னு பார்த்தா ரெண்டு பேர் விழுவானுங்க இந்த இடத்துல, ஆனால் என்னால் இது பண்ண தான் முடியாது, ஏன் தெரியுமா, ஒன்று இந்த இடத்துல வச்சுருப்பேன், இன்னொன்று இந்த பக்கம் வச்சுருப்பேன், வச்சுட்டு ஓடிட்டுருப்பேன் நான், எங்கே இருப்பேனா ஃபேக்ட்ரியில் இருப்போம், அப்போ ஃபேக்ட்ரியில் ஒரு சண்டை நடந்திருக்கும், ஒரு வார், அந்த வார் நடக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் விழுவான், பட் என்னால் யாரையுமே வந்து க்ளோஸ் பண்ண முடியல, ரெண்டு பேர் விழுந்தும் என்னால் எடுக்க முடியாமல் போச்சு, இங்கே தான் அந்த வார், அது ஒரு தங்கில இருக்கான் பார்த்துட்டேன், அந்த பேக்ஸை வெடிச்சு விட்டான் பார்ல, அந்த இடத்துல தான் சுற்றிட்டுருக்கான், ரெண்டு பேர் சுற்றிட்டுருக்கானுங்க, மூணு பேர் சுற்றிட்டுருக்கானுங்க, ஸோ மூணு பேர் இருந்தாலும் வேலைக்கு வந்து சொல்லிட்டு போய் ஒளி ஆரம்பிச்சிட்டோம், ஒளி இருந்தனா அதுக்கு பெரிய சர்வே கிடையாது, வர வச்சு அடிக்கலாம்னா சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு வர மாதிரி தெரில, சரி நாங்களே போயிட்டோம், நீ வந்தால் என்ன வரலன்னா நாங்கள் கீழே வரேன்னா சொல்லிட்டு ஒருத்தனை நாக் பண்ணி வச்சேன், ஆள் சொருவியாச்சு, க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு, அவனை முச்சு விட்றது நல்லது, செம்ம செம்ம. இப்போ அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கான், அவன் அடிக்கலாம் சொல்லி தான் வெளியே போனான், ஆல்ரெடி ஷார்ட் வச்சிருப்பான் போல, எனக்கு கீழே விந்துச்சு, செம்ம அடுத்த ஷேங்கில் க்ளோவ் வலிச்சு பார்த்தீங்களா, அதுதான் வேறு லெவல் பிளேயர், அப்படி நானும் க்ளோவால் போட்டேன், ஏன் அப்படின்னா இந்த சைடில் சுற்றி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த சைடில் ஒருத்த வந்துட்டான், அது ஐயோ எதிர்பார்க்கலடா எதிர்பார்க்கலடா, போடா போடுறா போடுறா செம்ம போட்டு விட்டோம் அப்படோ, டியூட் காப்பாற்றுங்க, இதே பாரு நான் நான் லேண்ட்மேன் வச்சல அதில் வீந்தானுங்க, இப்போ ஒருத்தனாக்கா நான் பத்தியா, பட் என்னால் காப்பாற்ற முடியல, அவனை போய் அடிக்க முடியல, எனக்கு நான் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன், அவனுக்கு அவ்வளோ தூரத்தில் வீந்துருப்பானுங்க, எப்படி இருந்தாலும் நான் ஓடுறது கடையே அவனுக்கு முடிச்சுருவானுங்க சொல்லிட்டு விட்டேன், ஒரு நாக்கு இதேமாரி இன்னொரு நாக்கும் விழுவானுங்க, நல்லா ஆயிரம் மேட்ச்சில் மூணு கிலோ மட்டும் தான் பண்ணியிருக்கோம், இப்படி போயிட்டுருக்கேடான்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் போட்டு சரி வேகமாக ஓடலான்னு போய் இவனை முடிச்சு விடலாம் ஃபஸ்ட்டு, எனக்கு நம்மளால் கில் வந்துட்டோம், கில் வந்துட்டு பிறகு ஒருத்தன் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பின்னாடி, இரு வரேன் வரேன் வெயிட் பண்ணு பாய் வெயிட் பண்ணு, அது மேலே ஒருத்தன் ஓடுறான் தெரியுதா இந்த சைடில், அது இங்கே இருக்கான் பார், அது வாடே வா வா வா, அப்படியே ப்ரீசியஸ் வச்சு போட்டாச்சு க்ளோஸு, அப்படியே அழகாக மேலே தூக்கி போட்டான், நாலு கில்லு சும்மா தரமாக வந்துச்சு,
பார்த்துக்கலாம். இன்னொருத்தன் எவனோ ஒருத்தர் சிக்குவோம் அப்படின்னு தான் போகிறேன். எஸ்எம்ஜி எக்கச்சக்கமாக இருக்கு, எடுத்து வச்சுக்கலாம். 300 SMG ஒரே மேட்ச்சில், இதெல்லாம் எங்கேருந்து விளங்குறது அந்த மேட்ச்சு? 300 SMG-க்கெலாம் வேலை இல்லையா தம்பி, வேலை இல்லையா? இங்கே ரெண்டு பேர் இருக்கானுங்க, ரெண்டு பேரும் எனக்கு கில் கச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஏய் ஓடாரா நில்றான்னு சொல்லிட்டு அவனை நிற்க வச்சிட்டேன். இது இவனையும் நான் தான் கில் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு சம்மாடி நான் குறைச்சிட்டேன். ஹெட் ஷாட் வேறு வந்துச்சு, பட் கில் நம்மளுக்கு கிடைக்கல. நம்ம இந்தியன் போட்டார் இவன், இங்கே பாருங்கள், இங்கே தான் கிராஸ் ஃபயர் ஆகிப்போச்சு. இந்த சைடில் ஒரு டீம், இந்த சைடில் ஒரு டீம் வந்திருக்கு. ஐயே எங்கே இருக்கானுங்க? இந்த மாதிரி கவர் எடுத்து வச்சிங்கன்னா அடி விழுறவனுக்கு எவ்வளோ விழும். இப்போ என் மேலே விழவே இல்லை ஒரு அடி கூட, எனக்கு நான் கவரில் இருக்கேன். அப்படியே வெளியே வந்து அவனுக்கு அடிச்சுன்னா செம்மையாக குறையும். திருப்பி உள்ளே வந்துடணும், திருப்பி வெளியே போகணும். சைடில் ஒருத்த வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி இவனையும் அடிச்சுட்டு முடிச்சிருக்கணும் இவனை, ஆனால் அதுக்காண்டி க்ளோவால் போட்டான். சரி அவன் தான் க்ளோவால் போட்டானேன்னு சொல்லிட்டு இந்த சைடில் இருக்கணும் வச்சா இந்த சைடில் இருக்கும். அதுக்காண்டி ஏறி வந்துட்டான், ஏறி வந்து என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க பார்த்தா, இந்த சைட்லேருந்து அடிக்கிறான், அந்த சைட்லேருந்து அடிக்கிறான். எந்த சைடில் க்ளோவால் போகிறது தெரியலனா க்ளோவால் போகிறதாட்டி என்ன ஆக்ட் பண்ணிட்டானுங்க. இட்ஸ் அ கிராஸ் ஃபயர், எதுவும் பண்ண முடியாது. ஓகே இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. நம்ம கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப் கொடுத்துருக்கேன், அந்த ஆப் லிங்க்கில் போய் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு 50 ரூபா உடனே கிடைக்கும். அந்த கோடை யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.